ஐஸ்வர்யாவுடன் ஏற்பட்ட பிரிவு, குடும்பத்தினருடன் நேரம் செலவிடும் தனுஷ். மனைவியை பிரிந்த பிறகு மகன்களுடன் அதிக நேரம் செலவிட்டு வரும் தனுஷ் சமீபத்தில் சென்னையில் நடந்த இளையராஜாவின் இசை கச்சேரியில் இரு மகன்களுடன் கலந்து கொண்டார். தனது தம்பியும் நடிகருமான தனுஷ் மற்றும் பெற்றோருடன் தான் எடுத்துக்கொண்ட புகைப்படத்தை ட்விட்டரில் பகிர்ந்துள்ளார் இயக்குனர் செல்வராகவன். நடிகர் தனுஷ் அவரது மனைவி ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இருவரும் பரஸ்பரம் மனமொத்து பிரிவதாக கடந்த ஜனவரி மாதம் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டனர். அதில் 18 ஆண்டுகள் நண்பர்களாக, தம்பதிகளாக, பெற்றோர்களாக மற்றும் நலம் விரும்பிகளாக எங்கள் இருவரையும் ஒன்றாக இணைத்த இந்த பயணம் வளர்ச்சி, புரிதல், அனுசரிப்பு என இருந்தது. இன்று எங்கள் பாதைகள் பிரியும் ஓரிடத்தில் நிற்கிறோம். நாங்கள் இருவரும் பிரிவதாக பரஸ்பரம் முடிவு செய்துள்ளோம். மேலும் எங்களை தனிநபர்களாக சிறப்பாக புரிந்து கொள்ள நேரம் ஒதுக்குகிறோம். தயவு செய்து எங்கள் முடிவை மதித்து இதை சமாளிக்க தேவையான தனி மனித சுதந்திரத்தை எங்களுக்கு வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் என குறிப்பிட்டிருந்தனர். இது பிரபலங்கள், ரசிகர்கள் என பலருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதையடுத்து தனுஷ் தனது படங்களிலும் ஐஸ்வர்யா அவர் இயக்கும் மியூசிக் ஆல்பம் படப்பிடிப்பிலும் பிஸியானார்கள். கொரோனாவில் இருந்து மீண்ட ஐஸ்வர்யா உடல்நலக்குறைவால் மீண்டும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். பின்னர் அவர் இயக்கிய பயணி மியூசிக் ஆல்பம் வெளியானது. இதையடுத்து அவர் இந்தி திரையுலகில் இயக்குனராக அறிமுகமாகும் அறிவிப்பும் வெளியானது. மறுபுறம் தனுஷ் நடிப்பில் மாறன் திரைப்படம் ஓடிடியில் வெளியானது. எதிர்பார்த்த அளவு படம் இல்லை என்பதால் ஏமாற்றம் அடைந்தனர் ரசிகர்கள். மனைவியை பிரிந்த பிறகு மகன்களுடன் அதிக நேரம் செலவிட்டு வரும் தனுஷ் சமீபத்தில் சென்னையில் நடந்த இளையராஜாவின் இசை கச்சேரியில் இரு மகன்களுடன் கலந்து கொண்டார். அப்போது அவர் மேடையில் பாடிய தாலாட்டு பாடல் இணையத்தில் ட்ரெண்டானது. தற்போது தனுஷ் நடிப்பில் வாத்தி, நானே வருவேன் உள்ளிட்ட படங்கள் தயாராகி வருகின்றன. இந்நிலையில் இயக்குனரும் தனுஷின் அண்ணனுமான செல்வராகவன் ட்விட்டரில் படம் ஒன்றை வெளியிட்டுள்ளார். பெற்றோர் கஸ்தூரி ராஜா, விஜயலட்சுமி, தம்பி தனுஷ் ஆகியோருடன் செல்வா இடம்பெற்றிருக்கும் அந்த குடும்ப புகைப்படம் தற்போது லைக்கை குவித்து வருகிறது. இது போன்ற சூடான செய்திகளை தெரிந்து கொள்ள நம்ம நியூஸ் டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிடுங்க. இந்த செய்தியை Facebookல் பார்த்து கொண்டிருந்தால் நியூஸ் டாக்ஸ் பேஜஸை லைக் அண்ட் ஃபாலோ பண்ணிடுங்க.